இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியிலே நம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாய் வளர்க்க வேண்டும், சிறு வயதிலே அவர்களுக்கு நாம் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை போதிக்க வேண்டுமாம். ஆகவே தான் ட்ரைனிங் கொடுங்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் போதிக்கிறது. ட்ரைனிங் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதான டீச்சர்ஸ் அவங்க ட்ரைனிங் எடுத்த பிறகுதான் பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். இன்னுமாக டாக்டர்கள் 5 வருடம் அவர்கள் படித்து மருத்துவத்தை செய்கிறார்கள். இன்னுமாக நமக்கு போதிக்கிறதான பாஸ்டர்ஸ் இவங்கள்லாம் வேதத்தை முறையாய் கற்றுக்கொண்டு நமக்கு போதிக்கிறார்கள். ஆனால் சிறு வயதிலே இவர்களுக்கு போதிக்கும் ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஆனா ஆவனா ஏபிசிடி படிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் அநேக நல்ல காரியங்களை பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமாம். ஆகவே தான் வேதம் நமக்கு சிறு வயதிலே அவர்களுக்கு நீங்கள் அநேக நற்காரியங்களை கற்றுக் கொடுங்கள். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அப்படிப்பட்டதான கீழ்ப்படிதலோடு, தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு கூட இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய பிள்ளைகளை கீழ்ப்படிதலோடு கூட வளர்க்க நாம் அழைக்கப்படுவோம். அப்படியானால் முதலாவதாக நாம் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? கீழ்ப்படிதல். இந்த நாள் இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு தலைப்பை பார்ப்போம். இந்த நாள் கீழ்ப்படிதல். அருமையானவர்களே, இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டதான காரியம் என்ன? அன்னாள் என்றதான ஸ்திரீ எல்லாருக்கும் தெரியும். ஜெபமணியினால் சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார், வளர்ந்தான், பால்குடி மறந்தான், ஆலயத்திற்கு போனான், அங்கு ஏழி கூப்பிட்டார், ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட பேசினார். இது நமக்கு தெரிந்த சரித்திரம். ஆனால் அங்கு மறைந்திருக்கிறதான ஒரு காரியம் என்ன? 3 விசை இரவு நேரத்திலே ஒரு பெரியவர் கூப்பிடுகிறார் என்றால் இவன் படுத்திருக்கிறதான இடத்திற்கும் அவர் இருக்கிறதான இடத்திற்கும் இவன் நடந்து போகும் பொழுது மறுபடியும் திரும்பி வந்து படுத்து இப்படி 3 விசை தன்னை கூப்பிடுகிறார் என்று கோபப்படாதபடி அந்த அருமையான ஏடி சொன்ன ஜபத்தை 3வது தடவை அவன் சொன்ன பிரகாரம் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இவன் 3 விசை அங்கு இங்குமாக அலையும் பொழுது கோபப்பட்டதாகவோ எரிச்சல் அடைந்ததாகவோ முறுமுறுத்ததாகவோ நாம் பார்க்கவில்லை. அப்படியானால் இதை கற்றுக் கொடுத்தது யார்? சிறு வயதிலே கீழ்ப்படிதலை அந்த பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதிலே அநேக நற்காரியங்கள், முதலாவது கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த பொருளை இந்த இடத்துக்கு கொண்டு வா, இங்கே போகாதே, கடைக்கு போய் இந்த ஜாமனத்தை வாங்கி கொண்டு வா, இப்படி சின்ன சின்ன காரியங்களை நாம் அவர்களுக்கு ட்ரெயின் கொடுத்து நமக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். கீழ்ப்படுகிறதான அனுபவம் வந்த பிறகுதான் நாம் மற்ற அநேக காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆகவே முதல் பாடம் கீழ்ப்படிதல். அப்படியானால் உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களா என்று நீங்களே பரிசோதித்து பார்க்க அன்பாய் அழைக்கப்படுகிறீர்கள். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.